அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கிரகங்களோட கூட்டமைப்பு முழுக்க முழுக்க சீமானுக்கு ஆதரவாக இருக்க காரணத்தினால 2026 சீமான் தான் முதல்வர் அப்படின்னு ஜோதிடர் பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா அடித்து சொல்லியிருக்காரு. இது குறித்த உண்மையான பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஜோதிடர்கள் இருந்தாலுமே எதனால இந்த பாபு அப்படின்ற ஜோதிடர் ரொம்ப பிரபலமாக இருக்காரு அப்படின்னா, இவர் ஜோசியம் சொல்ற முறையும் ஒருவித அந்நிய பாஷையும் அப்படின்னு சொல்லலாம். கடவுளிடம் நேரடியாக நான் பேசுறேன் அப்படின்னு ஒருவித அந்நிய பாஷையில் இவர் சொல்லக்கூடிய ஜோசியத்தை பாக்குறதுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவலாகவும் ஈடுபாடோடவும் இருக்காங்க. இதனாலேயே யூடியூப்ல இவருடைய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அதிக அளவுல பார்வையாளர்கள் ஈட்டி இருக்கு. நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்க எல்லோருமே இவரோட ஜோதிடத்து மேல பெரிதளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, 21 தேர்தல் ஆகட்டும் அதற்கு முந்தைய தேர்தல் ஆகட்டும் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு வாக்கு வங்கி வாங்குவாரு அப்படின்றத ஜோதிடர் பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா முன்கூட்டியே கணிச்சிருக்காரு. இதனாலேயே இவர் மேல நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடியவங்க அதிக அளவுல நம்பிக்கை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட பாத்தீங்கன்னா இவர் சொல்ற மாதிரி உண்மையாயிட்டா நல்லா தானே இருக்கும் அப்படின்றதுனால இவருடைய ஜோசியத்தை அதிக அளவுல எதிர்பார்த்துட்டு வருவாங்க. நேற்றைய தினம் ஜோதிடர் பாபு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிரகங்களுடைய கூட்டமைப்பு நாம் தமிழ் கட்சி பக்கம் சாதகமாக இருக்க காரணத்தினால இந்த முறை 26 தேர்தல் அப்படின்றது சீமானுக்கு ரொம்பவே ஆதரவாக இருக்கும் அப்படின்னும், ஒருவேளை எதிர்கட்சியை தாண்டி ஒருவேளை ஆட்சியிலேயே உட்கார்ந்து கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஜோதிடர் பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே அடிச்சு சொல்லியிருக்காரு. அவர் ஆட்சியை பிடிக்கிறாரோ இல்லையோ எதிர்கட்சி தலைவராகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், நான் முன்பு சீமானை குறித்து சொல்லிய அனைத்துமே நடந்த மாதிரி இந்த விஷயமும் முழுக்க முழுக்க நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடர் பாபு ரொம்பவே நம்பிக்கையாக சொல்லியிருக்கிறது நாம் தமிழ் கட்சி மக்கள் மத்தியில ரொம்பவே பெரிய ஆதரவு பெற்றிருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி ஜோதிடர் பாபு கணித்த தகவல்கள் நடந்த மாதிரி இந்த நிகழ்வு நடக்குமா இல்லையா அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.